மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இனிமே ரஷ்யாவில் இதெல்லாம் கிடையாது. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பயங்கரவாதிகள் மெட்டாவுக்கு ஷாக் கொடுத்த ரஷ்யா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உக்ரைனோட போர் காரணமாக ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்கள் இடம்பெற மெட்டா அனுமதிச்சதா சொல்லி புகார் இருக்கக்கூடிய நிலையில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை பயங்கரவாத இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்ய நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சிருக்கு. உக்ரைன் நாட்டு மேலே ரஷ்யா போர் தொடுத்து 25 நாட்களுக்கும் மேலே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் அப்படின்னு ரெண்டு நாட்டு மக்களுமே சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகியிருக்காங்க. உக்ரைனோட சிறு நகரங்களை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் பெரிய நகரங்களை கைப்பற்ற தீவிர முனைப்பு காட்டிக்கிட்டு வருது. இதனால் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ரஷ்ய படையினருக்கு எதிராக வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் கருத்துக்கள் பதிவிடப்பட்டதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த நாட்டு தகவல் தொடர்புத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. ரஷ்யாவில் ஏற்கனவே ஃபேஸ்புக் தளத்துக்கும் தடை விதிச்சிருக்கு. ட்விட்டர் தளத்தை கூட பகுதி அளவு தான் அனுமதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா அரசு சேனல்களை தங்களோட தளம் மூலமாக உலகத்துக்கு எல்லாம் ஒளிபரப்புறதுக்காக யூடியூப் தடை விதிச்சிருக்கு. ரஷ்ய அரசு ஊடகங்கள் தங்களோட தளத்தை பயன்படுத்தி ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஏற்கனவே தடைகளை விதிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில் வணிகத்துக்கு உகந்த நாடுகள் பட்டியலிருந்து ரஷ்யாவை அமெரிக்கா நீக்கியிருக்கு. அதனால் ரஷ்யாவுக்கு பொருளாதார நெருக்கடி மேலும் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில் உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்கள் இடம்பெற மெட்டா அனுமதிச்சதா சொல்லி புகார் இருக்கக்கூடிய நிலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாத்தையுமே பயங்கரவாத இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்ய நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சிருக்கு. உக்ரைனில் இருக்கக்கூடிய சமூக ஊடக பயனாளர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் பிப்ரவரி 24 அன்னைக்கு உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட ரஷ்ய படைகளுக்கு எதிராக வன்முறையை வலியுறுத்தக்கூடிய செய்திகளை பதிவிட மெட்டா அனுமதிச்சிருக்கிறதா ரஷ்யா சொல்லியிருக்கு. இந்த புகாரில் இன்ஸ்டாகிராம் தடுக்கப்பட்ட நிலையில் ரஷ்ய ஊடகங்களுக்கான அனுமதியையும் கட்டுப்படுத்துறதுக்காக ரஷ்யா ஏற்கனவே ஃபேஸ்புக்கை தடை விதிச்சிருக்கு. இந்த நிலையில் இந்த இரு சமூக ஊடகங்களையும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு துணை போவதா சொல்லி புகார் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ரஷ்ய நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஆனால் ரஷ்யாவோட இந்த நடவடிக்கையை பற்றி ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றோட தாய் நிறுவனமான மெட்டா எந்த பதிலுமே சொல்லலை அப்படின்னு சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ஸ்டர்ஸ் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட மிராக்கிள்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.